அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் மலானி, அட்வொகேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராமநாதபுரத்தை சேர்ந்த பிரபல ரவுடி சம்பவ கார்த்திக் என்பவரை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அவருடைய கதையை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதாவது பாருங்கள், இவருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா, சின்ன வயசில் நல்லா வந்து படிச்சிருக்கிறாரு. படித்து வந்து பார்த்தா நல்லா வந்து லைஃப்பில் வந்து நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நம்ம குடும்பத்தோடு இருக்கணும். அதே போல் வந்து பார்த்தோன்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து நல்லா எல்லோரும் லைஃப்பில் வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கிறாங்களோ அதே போல் நம்மளும் வாழ்க்கையில் வந்து பார்த்தா நல்ல நல்ல வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு தான் இவர் வந்து பண்ண இருக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் வந்து பண்ணால் அவருடைய நண்பர்கள் வந்து பண்ணால் சேரக்கூடிய குரூப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை வந்து ஒரு ரூட்டில் வந்து கொண்டு போயிடுறாங்க. ஏதோ ஒரு ரூட்டில் வந்து கொண்டு போகிறாங்க. அவர்களுக்காக வந்து பண்ணால் சின்ன சின்ன வழக்குகள்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணால் வாங்குறாரு. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தா அந்த வழக்குகளே வந்து என்ன ஆகுதுன்னா, இவருக்கு ஒரு பலியாக ஏற்படுற அளவுக்கு ஏற்படுகிறது. இவர் வாழ்க்கையில் வந்து பார்த்தா மேல முடியாத அளவுக்கு வந்து பார்த்தா அந்த சம்பவங்கள், சில சம்பவங்கள்லாம் ஏற்படுகிறது. ராமநாதபுரத்துலேயே வந்து பார்த்தா ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஆளாக வந்து பார்த்தா இவர் வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதாவது படிப்பிலும் சரி வேலையிலும் சரி வரணும்னு நினைக்கிறாரு. ஆனால் வந்து பார்த்தா நண்பர்களுக்காக வழக்குகள்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்தா இவர் கொலை வழக்கம் வந்து பார்த்தா வாங்குறாரு. அதுக்கடுத்து இடையில் வந்து பார்த்தா திருந்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் போலீஸார் அவர்களை வந்து பார்த்தா கண்டிப்பாக இவர் வந்து திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற லெவலில் வந்து பார்த்தா இவர் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்கிறாரு, ஒளிஞ்சு ஒளிஞ்சு திருந்தணும்னு நினைக்கிறாரு. பட் ஆனால் வந்து பார்த்தா போலீஸ் அவர்கள் வந்து பார்த்தா பிடிச்சி புட்டப் கேஸு, அந்த கேஸு, இந்த கேஸுன்னு சொல்லிட்டு இவரை போட்டு தாழ்ச்சி எடுத்துடுறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் பெரியாள், நீ தான் பெரியாள் என்று யாராலும் வந்து பண்ண சொல்லிக்கொண்ட ரவுடிஸ் வந்து செய்து வந்தால் இவருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் வந்து பண்ணால் எல்லோருக்கும் ஏற்படும். அதனால தான் வந்து பண்ணால் இந்த காணொலியை வந்து பண்ணால் நாம் வந்து போடுகிறோம். இன்றைக்கி மலானி வேடு தமிழ் நம்ம சேனலில் ராமநாதபுரத்தை சேர்ந்த ரவுடி, பிரபல ரவுடி சம்பவ கார்த்திக் அவரை பற்றி தான் நாம் வந்து பார்த்தோம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி யாராவது நம்முடைய சேனல் வந்து பண்ணால் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். அப்படியே வந்து பண்ணால் ஆல் இண்டியா பெல் பட்டனை வந்து பண்ணால் டிக் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து பண்ணால் வீடியோ வந்து பண்ண ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யார் இவர், எந்த ஊரை சேர்ந்தவர்? பிரபல ரவுடி சம்பவ கார்த்திக் பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் தேவப்பட்டினம் அருகே ஜமீன்தார் வலசை என்ற இடத்தில் நாகராஜ் குணசுந்தரி இவருடைய மூத்த மகன் தான் ரவுடி கார்த்திக் என்கின்ற சம்பவ கார்த்திக். இவர் கூட பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு தம்பிகள் வந்து பண்ண பிறந்திருக்காங்க. ஒரு தம்பி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை வந்து பண்ண போய் செய்கிறாரு. இன்னொரு தம்பி வந்து பண்ணால் இங்கே ராமநாதபுரத்தில் காலேஜில் வந்து பண்ண படித்து கொண்டிருக்கிறார். இவர் ராமநாதபுரத்தில் கம்மாய் என்ற இடத்துல வந்து பண்ணால் முதல் ஸ்டார்டிங்கில் நடுநிலை பள்ளியில் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து ஐந்தாம் கிளாஸ் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா, அதாவது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படித்திருக்கிறார். அதுக்கடுத்து ராஜாத்தி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து 12ஆம் வகுப்பு வரை வந்து பண்ணால் அங்கு படித்திருக்கிறார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாமரை குளத்தில் ஐடிஐ வந்து படித்திருக்கிறார். அப்படியே இவருடைய வாழ்க்கை வந்து பண்ணால் சூப்பராக வந்து பண்ணால் போய் கொண்டிருக்கிறது. நல்லா வந்து பண்ணால் வாழ்ந்து தான் வந்திருக்கிறாரு. இவர் வந்து பண்ணால் சின்ன வயசுலேயே நண்பர்களுக்காக அடிக்கடிக்கு வந்து பண்ண வழக்குகளெல்லாம் எக்கச்சக்கமாக வந்து பண்ண வாங்கியிருக்கிறாராம். அதாவது பெரிய பெரிய வழக்குகள்லாம் வந்து கிடையாது, சின்ன வயசில் அடிதடி வழக்கு, சின்ன வழக்கு, அதாவது ஏதாவது வந்து பண்ணால் அடிக்கிறது, நண்பனுக்காக வந்து பண்ணால் போயிட்டு கேட்குறது, சப்போர்ட் பண்ணுறது, இது போல் இருக்க சூழ்நிலைலாம் வந்து போனால் அவங்களுக்காகலாம் முன்னே போய் நின்று நின்று வந்து பார்த்தீங்கன்னா இவர் வழக்கெல்லாம் வந்து போனால் இவர் மேலே அதிகமாக வந்து போன வரத்துக்கு வந்திருக்குது. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து போனால் இவருடைய சம்பவ கார்த்திக்குடைய நண்பர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சம்பவ அருண். ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். எந்த அளவுக்கு நண்பர்கள் என்று பார்த்தால் இருவரும் வந்து போனால் ஒரே டீயில் வந்து பண்ண குடிப்பாங்களாம், ஒரே பண்ணு சாப்பிடுவாங்களாம், ஒரே வாழைப்பழத்தை வந்து பண்ண உரிச்சு சாப்பிடுவாங்களாம். இவர் அவருடைய வாயிலேருந்து எடுத்து இவர் வந்து ஊட்டி விடுப்பாராம், இவருடைய வாயிலேருந்து எடுத்து அவர் வந்து ஊட்டி விடுவாராம். அந்த அளவுக்கு வந்து போனால் அதாவது எப்போவுமே ரெண்டு பேரும் வந்து போனால் புகைப்படம்னா ரெண்டு பேரும் ஒன்றா தான் எடுப்பாங்களாம். தனியாக வந்து போனால் எந்த ஒரு ஃபோட்டோலையும் இவங்க ரெண்டு பேர் தனியாகவே கிடையாதான், ரெண்டு பேர் ஒன்றா தான் வந்து போனால் இவங்க இருப்பாங்க. அதாவது சம்பவ கார்த்திக்கும் சம்பவ அருண் ரெண்டு பேரும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா தான் எடுப்பாங்களாம். அது வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அவ்வளோ நெருக்கமான இவர்கள் வந்து போனால் நண்பர்கள். எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சண்டையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இவர்கள் இருவரும் தான் வந்து பார்த்தினா போயிட்டு அதில் வந்து ஈடுபடுவார்களாம். தனித்தனியாக வந்து பண்ணால் யாரும் வந்து பண்ணால் ஈடுபடுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றதான் சொல்லப்படுகிறது. அதே போல் வந்து இவர்கள் இருவரும் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் உள்ள குக்கிக்குமார் அவர்களுக்கு வலது கையாக வந்து போனால் இவர்கள் இருவரும் வந்து போனால் இருந்திருக்காங்க. அந்த குக்கிக்குமார் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய தலைவர். அதாவது அவர் சொன்னால் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து எந்த ஒரு சம்பவம்னாலும் அதை போய் வெட்டுறா குத்துறா அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு வந்து போனால் இவர் ரெண்டு பேரும் அவருடைய கையால் வந்து போனால் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ராமநாதபுரத்தில் உள்ள ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பவ கார்த்திக்கு சம்பவ அருண் இருவரும் நண்பர்களுக்காக அடிக்கடி வழக்குகள் வந்து பார்த்தா அதிகமாக வாங்கியிருக்கிறார்கள். சம்பவ கார்த்திக் சொந்த ஊர் வந்து பார்த்தா வளர்ந்தது ராமநாதபுரத்தில் தான்.
இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொலை செய்வதிலும் சரி அடிதடி செய்வதிலும் சரி ஒருத்தரை வெட்டுவதில் பயங்கர வேகமாக வந்து பண்ண வேலை செய்வாராம். அதனால தான் இவர் பேர் வந்து பண்ண சம்பவ கார்த்திகி சம்பவ அருண் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பண்ண கூப்பிடுவாங்களா. அதனால தான் இவர் பேர்களை வந்து பண்ணால் முதல் ஸ்டார்டிங்லேருந்து சம்பவம் அப்படி சம்பவத்துக்கெல்லாம் போய் ஸ்டாப்பில் வந்து பண்ணால் அப்படியே போய் நிற்பாங்களாம். ஐயா இவருங்கள் ரெண்டு பேரும் வந்து பண்ணால் சம்பவ அருணும் சரி சம்பவ கார்த்திகும் எதனா ஒரு சம்பவம்னா ஸ்பாட்டுக்கு அப்படியே அடுத்த செகண்டு போய் நிற்பாங்களாம். அதனால தான் இவங்க பேர் வந்து சம்பவ கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்திருக்கிறது. இவர்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா முதல் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2018 நவம்பர் மாதம் அண்ணா நகரை சேர்ந்த டெய்லர் கண்ணன் என்பவரை கண்டந்துடமாக அடித்து கொலை மிரட்டல் வந்து பண்ண விடுகிறார்கள். போலீஸார் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்து சம்பவ கார்த்திக் சம்பவ அருண் சக்திதாஸ் ராஜ்குமார் குருமூர்த்தி எல்லோரையும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸார் வலைவீசி என்ன பண்ணுறாங்க இவங்க அடிச்சுட்டு போயிடுறாங்க. வலைவீசி வந்து பண்ண தேடி வராங்க அப்சண்டில் ஆயிடுறாங்க இவங்க. அதுக்கப்புறம் இவர்களை அனைவரும் வந்து போனால் அப்படியே ஒழிஞ்சிட்டே இருக்கிறாங்க. அதன் பின்னர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு முடிஞ்சமனெல்லாம் போட்டெல்லாம் அவங்க வந்து எடுத்துடுறாங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2019 பிப்ரவரி மாதம் கவுன்சிலர் தவமணி என்பவரை வந்து போனால் பிள்ளையார் பஸ் ஸ்டாண்டு அருகே வந்து போனால் அவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கத்தி ஆறு அருவா இரும்பு ராடு பயங்கர ஆயுதங்களால் வந்து போனால் போயிட்டு வெட்டுறாங்க. வெட்டி வெட்டினதில் அவர் வந்து தப்பிச்சிடுறாரு. அதில் வந்து போனால் தப்பிச்சதுனால இவங்களுக்கு வந்து வழக்கு வந்து என்ன போடுறாங்கன்னா அட்டம்ட்டு மாற்று வழக்குகள் வந்து போனால் போடுறாங்க. பஜார் போலீஸார் வந்து போனால் வழக்கு பதிவு செய்து சம்பவ கார்த்திக் சம்பவ விக்கி சுரேஷ் மற்றும் அவர்களுக்கு இரண்டுக்கும் மேற்பட்ட நபர்களை வந்து போனால் காவல்துறையை வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க அதுலேயும் வந்து அப்சண்ட் ஆகிடுறாங்க. காவல்துறை என்ன பண்ணுறாங்க தேடி அவங்களெல்லாம் வந்து போனால் வந்துட்டுருக்காங்க. எல்லா நபர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு ஒளிஞ்சிடுறாங்க அந்த சம்பவம் பண்ணிவிட்டு. இதில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ஃபுல்லாக சட்டங்களுக்கு பயங்கரமாக பிரச்சனை ஏற்படுகிறது. பயங்கரமாக வந்து போனால் காவல்துறையும் வந்து எக்கச்சக்கமாக வந்து பண்ண தேடுறாங்க. இவங்க வந்து அலகழிக்கிறாங்க என்னடா பண்ணுறது இவங்கள வந்து பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கே தான் போய் ஒழிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பில் ஒரு வெறி வந்து அவர்களுக்கெல்லாம் ஏற்படுது. இந்த ரவுடிகளுக்கு கிடைத்தா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க வெறியாக வந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து போனால் போலீஸாரும் வந்து போனால் தொடர்ந்து வந்து தேடி அவங்கள வந்து தேடி வருகிறார்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து சம்பவ கார்த்திக்கு மட்டும் என்ன பண்ணுறாருன்னா ஈஸியார் ரோட்டில் ஸ்பெஷல் டீமுக்கு வந்து காவல்துறைக்கு வந்து போனால் ஃபோன் பண்ணுறாரு. சார் வாங்க சார் நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. சொன்ன உடனே போலீஸார் வந்து என்ன பண்ணுறாங்க அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி பிப்ரவரி மாதம் 3 அவர் வந்து அங்கேருந்து சரண்டர் அடையாது. அந்த தேதியில் ராமநாதபுரம் சிறையில் வந்து 10 வந்து பண்ண அடைக்கப்படுகிறார். பின்னர் வந்து இவர் மேலே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குண்டாஸ் வழக்கு ஃபஸ்ட்டு போடுறாங்க. குண்டாஸ் வழக்கு போட்டு மதுரை மத்திய சிறையில் வந்து பணம் அடைக்கப்படுகிறார்கள் காவல்துறையை. பின்னர் உள்ளே இருந்து குண்டாசு கேஸில் வந்து பணம் உள்ளே போயிட்டு 4 அவர் தண்டனை வந்து பணம் அனுபவிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து பணம் ஜாமீனில் வந்து பணம் வெளியே வந்து குண்டாசெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வந்து பணம் வருகிறார். வெளியே வந்தவுடனே என்ன நினைக்கிறாருன்னா சரி ஓகே நம்ம எல்லாம் இந்த கேஸெல்லாம் வாணா நமக்கு எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை நம்ம இனிமேல் வந்து பணம் திருந்திடலாம் இனிமேல் எந்த ஒரு கெட்ட வழியிலும் எந்த ஒரு போகாமல் நம்ம பாட்டுக்கு வந்து திருந்திட்டு நம்ம சொந்த ஊருக்கே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நினைக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் வந்து சொந்த ஊருக்கு வந்து இவர் போகாமல் கொஞ்ச நாள் இருக்கிறாரு. இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து போனால் சொந்த ஊருக்கே வந்து போனால் வலசை அவர் வந்து பண்ண போகிறாரு. அங்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பாவிற்கு லாரி காரு மினி பஸ்ஸு எல்லாம் வைத்து அவர் அப்போ வந்து டிராவல்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அந்த டிராவல்ஸ் தொழிலே இவரும் வந்து பார்த்தா அதை சம்பவ கார்த்திகை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தொழிலை வந்து இவரே பண்ணிகிட்ருக்காரு. நமக்கு எந்த தொழிலும் நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் வேணாடா நம்ம இனிமேல் வந்து பார்த்தா நம்ம வேலை உண்டு நம்ம பொழப்பு உண்டு நம்ம இனிமேல் வந்து அந்த ரவுடிசம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி அவர் வந்து பண்ண நிற்கிறாரு. எந்த குற்றத்துக்கும் வந்து பண்ணால் அவர் வந்து போவதும் கிடையாது. எந்த குற்றமும் வந்து பண்ணால் அவர் எந்த தவறும் வந்து செய்யாமல் யாரும் அடிக்காமல் வந்து பண்ணால் அவர் இருக்கிறார். அப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா 2019 டிசம்பர் மாதம் சம்பவ கார்த்திக்கு சம்பவ அருணும் என்ன பண்ணுறாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்துட்டுருக்காங்க. வண்டியில் வந்து கொண்டு இருக்கும் பொழுது அப்போது பழைய பஸ் ஸ்டாண்டு அருகே வந்து என்ன பண்ணுறாங்க கேலிக்கரை போலீஸார் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாகன சோதனை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. வாகன சோதனை பண்ணும்பொழுது அந்த நேரத்தில் இவங்கெல்லாம் குரூப்பாக வந்து வந்துட்டுருக்காங்க. அப்போது போலீஸார் என்ன பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட போய் இவங்க மாட்டிக்கிறாங்க. அப்போது போலீஸார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வழக்கு ஒன்று போடுறாங்க. அதாவது ஒன்றிய செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி அருவா வைத்து ஆயுதங்களால் வந்து மிரட்டியதாக கொலை முயற்சி வழக்கு ஒன்று இவர்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. இவர்களை வந்து ராமநாதபுரத்தில் உள்ள ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கிறாங்க. அந்த வழக்கை போட்டு ஒரு மாதம் கழித்து இவர்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா குண்டாஸ் வழக்கு போடுறாங்க. இவங்க மேலே சம்பவ கார்த்திகை சம்பவ அருண் தயாநிதி இவர்கள் 3 மட்டும் மதுரை மத்திய சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கப்படுகிறார்கள். அதுக்கடுத்து வந்து 4 கழித்து குண்டாஸ் கேஸை வந்து பணம் உடைச்சிட்டு விட்டு வெளியே வந்து பணம் வருகிறார்கள். அதற்கடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2020
ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ரெண்டு குறைந்தபட்சம் வந்து போனால் ஒரு 1.5 வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு வழக்கும் வந்து போனால் வாங்காமல் இவங்க பாட்டுக்கு இவங்க தொழில் உண்டு அவங்க உண்டு அவங்க குடும்பம் உண்டுன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு வராங்க 2020லேருந்து 2021ஆம் ஆண்டு வரைக்கும். ஆனால் வந்து போனால் அப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து பண்ண விட்டுருவாங்களா? காவல்துறையும் கண்டிப்பாக வந்து விடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவங்க ஆல்ரெடி வந்து பண்ண கேஸெல்லாம் வாங்கியிருக்காங்க, குண்டாஸ் வழக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க, ரவுடிசன் சொல்லிட்டு ஒரு பட்டத்தை வந்து பண்ண கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அதற்கடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி உச்சிப்பிள்ளையார்பேட்டை, அதாவது 20க்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து சம்பவ கார்த்திகை வந்து என்ன பண்ணுறாங்க, சுற்றி வளைத்து அவங்களை வந்து பிடித்து விடுகிறார்கள். எதற்காக பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பரமக்குடியில் பஸ்ஸை வந்து வழிமறித்து மதுரையை சேர்ந்த சேகரன் அண்ணன் அவருடைய கொலையில் வந்து போனால் நீங்களும் வந்து பண்ண ஈடுபட்டிருக்கீங்க, அதனால தான் நாங்கள் வந்து பண்ண கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணால் என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணுறாங்க. இவர் கூடவே வந்து போனால் சம்பவாரும்னு பெயரும் வந்து போனால் அதில் வந்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கொக்கிக்குமார் அவர் பேரும் வந்து போனால் அந்த கொலை வழக்கில் இருக்கிறது. இதில் வந்து வழக்கு பதிவு வந்து பண்ணுறாங்க. இதில் சம்பவ கார்த்திக்கு கைது செய்து விடுகிறார்கள். ஃபஸ்ட்டு வந்து போனால் சம்பவ கார்த்திக் வந்து போனால் கைது செய்து விடுகிறார்கள். கொக்கிக்குமார் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தேவக்கோட்டை நீதிமன்றத்தில் போயிட்டு சரணடைந்து விடுகிறார். அவர் வந்து தேவக்கோட்டையில் சம்பவ கார்த்திக்கு சம்பவ அருண் இவர்கள் இருவரும் தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கொலைக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து போடுறாங்க. சம்பவ அருண் மட்டும் ரொம்ப நாட்டில் வந்து போனால் தலைமறைவாக இருந்து அவர் வந்து போனால் வந்திருக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காவல் நிலையத்தில் அவர் சரணடைந்து விடுகிறார். சம்பவ கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா, பரமக்குடி காவல் நிலையத்தில் கொலை வழக்கு பதிவுப்பட்டு பரமக்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பரமக்குடி நீதிமன்றத்தில் வந்து போனால் ஆஜர்படுத்துகிறாங்க. பரமக்குடி சிறையில் வந்து பார்த்தா அடைக்கப்படுகிறார்கள். இந்த சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லை, பரமக்குடியில் இருக்கக்கூடிய சிறையில் வந்து பார்த்தா பாதுகாப்பு இல்லை, இவங்களாம் பயங்கரமான ரவுடியாக இருக்கிறாங்க, கொகிக்குமாரோடைய ஆட்டில் தான் ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்ட சிறைக்கு வந்து பார்த்தா அவங்கள எல்லாம் மொத்த பேரும் வந்து மாற்றிடுறாங்க. அதன் பிறகு 5 மாதம் கழித்து தான் அவங்க ஜாமீன் வந்து பார்த்தா வெளியே வருகிறார்கள். யார் யாருன்னா அருண், சம்பவ அருண், சம்பவ கார்த்திக் இவங்கெல்லாம் வந்து பார்த்தா வெளியே வராங்க 5 மாதம் கழித்து. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 22, 2021ஆம் ஆண்டு வெளியே வந்து போனால் வராரு. வெளியே வந்து 10 நாட்கள் இருக்கிறார் அவர் வந்து போனால். அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை திரும்பவும் இவரை வந்து பிடித்து கஞ்சா வைத்திருந்ததாக ஒரு வழக்கு வந்து போனால் போடுறாங்க. டி1 நகர் காவல் நிலையில் வந்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் வந்து போனால் ஆஜர்படுத்தி சிறையில் வந்து போனால் அடைக்கப்படுகிறார்கள். பின்னர் 1 மாதம் கழித்து வெளியே வந்து போனால் வருகிறார் சம்பவ கார்த்திக்கு. அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 3ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு, அதாவது இந்த வருடம், ராமநாதபுரம் பழைய பேருந்து நிலையத்தில் சம்பவ கார்த்தி, சம்பவ அருண், சக்திதாஸ் இவர்கள் 3 பேரையும் கைது செய்து மறுபடியும் ஒரு வழக்கு போட்டு வேண்டுமென்றே வந்து போனால் வழக்கு வந்து போடுவது தான் ராமநாதபுரத்து ஒரு பெரிய ஒரு பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிடுச்சு. அங்கே கண்டிப்பாக வந்து போனால், அதாவது ஒரு முறை வழக்கில் மாட்டிக்கொண்டால் கண்டிப்பாக அதிலிருந்து வெளியே வந்து போனால் வர முடியாது. இவர்களை வந்து போனால் பிடிச்சு பேருந்து நிலையத்தில் பயங்கர ஆயுதங்களை வைத்து சுற்றி வருவதாக ஒரு நபரை வெட்டத்தான் திட்டம் போடுகிறார்கள் என்று போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ராமநாதபுரத்தில் உள்ள சிறையில் வந்து போனால் அடைக்கப்படுகிறார்கள். திரும்ப வந்து போனால் பாருங்கள் எப்படியெல்லாம் வந்து போனால் திரும்ப ஒரு முறை மாட்டினா கண்டிப்பாக திரும்ப திரும்ப தான் போட்டிருப்பாங்க, வேறு வழியே கிடையாது. அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 10 நாள் உள்ளே வந்து இருக்கிறாங்க. அதுக்கடுத்து வெளியே ஜாமீன் வந்து போனால் வெளியே வந்து போனால் வருகிறார் சம்பவ கார்த்திக். அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 6, அதாவது இந்த வருஷத்தில் ஆகஸ்ட் 6, 2023ஆம் தேதி அன்று ஜாலியாக வந்து போனால் ஊர் சுற்றிட்டு இருக்காரு. எந்த ஒரு தப்பும் பண்ணலை, ஒன்றும் கிடையாது, ஜாலியாக வண்டியில் சுற்றுறாரு, போகிறாரு, வராரு. இப்படி இருக்கும் பட்சத்தில் சம்பவ அருண், சம்பவ கார்த்திக், குணா, ராஜா, பழனி, சுருளி மொத்தம் 7 பேரை வந்து போனால் போலீஸார் வந்து போனால் பிடித்து பஜார் காவல் நிலையத்தில் மறுபடியும் வந்து கஞ்சா வைத்து விற்றதாக வழக்கு பதிவு செய்து ராமநாதபுரத்தில் உள்ள நீதிமன்றத்தில் வந்து பார்த்தா ஆஜர்படுத்தி ராமநாதபுரம் சிறையில் வந்து பார்த்தா அடைக்கப்படுகிறார்கள். சிறையில் அடைக்கப்பட்ட 2 நாளிலே என்ன பண்ணுறாங்கன்னா, கொக்கிக்குமார் ஆட்கள் எல்லாரையும் இங்கிருந்தாலும் வந்து பார்த்தா பாதுகாப்பு வந்து இருக்காது, அதனால் வந்து பார்த்தோன்னா அவங்க கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறாங்க, புதுக்கோட்டை சிறைக்கு வந்து பார்த்தா 7 பேரையும் வந்து பார்த்தா மாற்றப்படுகிறார்கள். 1 மாதம் உள்ளே இருந்து பிறகு தான் வந்து பார்த்தா வெளியே வந்திருக்காரு. நிபந்தனை ஜாமீன் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தா பெயில் கொடுத்துருக்குறாங்க. பஜார் காவல் நிலையத்தில் வந்து கையெழுத்து வந்து பார்த்தா தொடர்ந்து வந்து போட்டுக்கொண்டு வருகிறார். இப்பொழுதும் வந்து பார்த்தா அவர் கையெழுத்து போட்டுக்கொண்டு வருகிறார். தற்பொழுது ராமநாதபுரத்தில் உள்ளே வந்து போனால் அவர் வருவதும் கிடையாது, அந்த ஏரியாக்கே வந்து போனால் வர்றது கிடையாது. அவர் ஊரிலே இருந்து வழக்குகள் மட்டும் வந்து போனால் போய் ஆஜராகிட்டு வந்து விடுகிறாராம். சொந்த ஊரிலே இருந்து கொண்டு எந்த விதமான தவறும் வந்து செய்யாமல் அவர் வந்து போனால் வருகிறாராம். அதாவது வந்து போனால் காவல்துறை ஒரு வழக்கு போட்டால் சம்பவ அருண், சம்பவ கார்த்திக் இருவரும் வந்து போனால் மேலேயும் கஞ்சா வழக்கு சமமாக கேஸ் போட்டு தான் ஜெயில் வந்து அடைத்து விடுவார்களாம். அதாவது பாருங்கள், என்ன தான் வந்து ரவுடியாக இருந்தாலும் வந்து போனால் கண்டிப்பாக
திருந்தணும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக முடியாது. இந்த இவர்களை பற்றி பார்த்தீங்கன்னா சம்பவ கார்த்திகை சம்பவ அருண் ரெண்டு பேரும் எந்த ஒரு வழக்கனா போட்டோம், எந்த ஒரு பிடிச்சாலும் சரி, எந்த ஒரு சம்பவம் செஞ்சாலும் சரி, ரெண்டு பேரும் சமமாக, அதாவது ஈக்குவலாக இவர் மேலே வந்து ஒரு அரை கிலோ கஞ்சா போடுறாங்கன்னா சம்பவ கார்த்திக் மேலே அவர் மேலே அரை கிலோ கஞ்சா வந்து போட்டுருவாங்களாம். அதே போல் இவர் மேலே என்ன வழக்கு போடுறாங்களோ சம்பவ கார்த்திக் மேலே அதே மேலே அவர் மேலே வந்து போனால் சம்பவ அருண் மேலே சமமாக ரெண்டு பேரும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கு வந்து சமமாக பாரு. போலீஸும் வந்து போனால் இப்படி தான் நினைக்கிறாங்க, நீங்கள் ஈக்குவலாக இருங்க ரெண்டு பேரும் வந்து போனால் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து போனால் அங்கே ராமநாதபுரத்தில் புட்டப் கேஸ் பயங்கரமாக வந்து போட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. மக்கள் மத்தியிலும் சரி காவல்துறை மத்தியிலும் சரி ரவுடியாக தான் பார்ப்பார்கள். மற்றபடி வந்து போனால் இவங்க நல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாராலும் வந்து போனால் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ஃபேமஸான பேர் ஃபேமஸான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து பார்க்க மாட்டார்கள். கத்தி எடுத்தால் கண்டிப்பாக வந்து போனால் அதுலேருந்து வெளியே வர முடியாது. மேலவும் வந்து போனால் கண்டிப்பாக முடியாது. ரவுடிகள் வந்து போனால் இவங்க வந்து தப்பிச்சு விட்டாலும் வந்து போனால் ரவுடிகள் வந்து போனால் விட மாட்டாங்க. அவங்க பொறாமல் வந்து கண்டிப்பாக வந்து போனால் போட்டு தள்ளிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து போனால் காவல்துறையும் வந்து போனால் கண்டிப்பாக விட மாட்டார்கள். தப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்தாலும் வந்து போனால் தப்பிக்க முடியாது. குடும்பத்தோடு வந்து போனால் அவங்க சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக வாழணும். சரி ஓகே நம்மலாம் திருந்திட்டு நம்ம சந்தோஷமாக வாழணும், ரவுடிகளெல்லாம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலும் வந்து போனால் அவங்களால வந்து போனால் முடியவே முடியாது. இதுதான் வந்து போனால் ரவுடிகளுடைய நிலைமை வந்து போனால் இப்போ வந்து இருக்கிற சூழ்நிலை. கண்டிப்பாக ரவுடியினால் வந்து போனால் கண்டிப்பாக திருந்ததுக்கு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு முறை வந்து அது உள்ளே வந்து நம்ம போயிட்டோம்னா அது உள்ளே எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போயிட்டே இருக்கணும். அதில் வந்து மீந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டா கண்டிப்பாக வந்து போனால் மக்கள் மத்தியில் அவன் மக்கள் விட்டாலும் சரி இவர் அதில் போய் அடிமை ஆகிட்டாங்கன்னா அதுலேருந்து மீந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கடுமையான விஷயம். ஏதாவது ஒரு வழக்கு வந்து போனால் காவல்துறை என்ன பண்ணணும் போட்டுக்கொண்டே இருப்பாங்க, அதில் வந்து எந்த மாற்றம் கிடையாது. ரவுடி சம்பவ கார்த்திக் அவர் மேலே என்னென்ன வழக்குகள் இருக்கிறது என்று பார்த்தால் மூன்று கொலை முயற்சி வழக்குகள் இருக்கிறது, ஒன்று கொலை வழக்கு இருக்கிறது, இரண்டு கஞ்சா வழக்கு இருக்கிறது, ஏழு புட்டப் வழக்குகள் இருக்கிறது. மொத்தம் வந்து பார்த்தினா 15 வழக்குகளுக்கு மேலே இவர் மேலே வந்து பார்த்தா இருக்கிறது. இரண்டு முறை இவர் வந்து பார்த்தினா குண்டாஸ் கேஸில் வந்து பார்த்தா உள்ளே போயிட்டு வெளியே வந்திருக்கிறார். இதுதான் சம்பவ கார்த்திக் ரவுடியின் உண்மையான கதை. அடுத்து ஒரு வீடியோ வந்து பண்ண பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை வந்து பண்ணால் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஆள் இருக்கின்ற பெல் பட்டன் வந்து பண்ண டிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து பண்ண இந்த வீடியோ வந்து பண்ண ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் வந்து பண்ண சந்திப்போம். நன்றி, வணக்கம்.